Thank you.
Thank you.
VVS Foundation, Saama Arts, Tarla, Naadhaarpanam Festival in the Osham, Kalagana Marathon, Gate, Nina, other Pandora in the Osham, Mukema, Mukhev, and the Dora, and
అందుకే ఒక సుందర మామ అట్లా సుందర మామ అది చేరి సార్ జీ బాలసుబ్రమణ్యం సార్ అవన్న ఆనర్ పడుతుండగా అప్పా ఒకరు విడి సుబ్రమణ్యం వాళ్ళకి సుందర మామ முடிக்கிறதுக்கு முன்னால ஓதுவார் சத்துருந்தாரு நினைக்கிறேன் அவர்தான் இன்னைக்கு வந்து
இது தேவாரத்தை செய்வது இது பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு சாமிக்கு எங்கே கிடைக்கும்? ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காந்து இருக்கிறாங்க, இங்கே பார்த்து இருக்கிறான், பிரபாகமாக மைக்ரோஃபோன்லாம் வச்சுருக்கா, ஸ்டீரியோ ஃபோன் சவுண்டுலாம் இருக்கும், அழகாக இருக்கும். அது ஏன்னா இந்த மாதிரி ஒரு கோவிலில் இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்தில் வந்து வாசிக்கிறது பாடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அடுத்து அந்த குறுக்கையை வந்து சாமா ஆர்ட்ஸ் மூலமாகவும் இந்த விவிஎஸ் ஃபவுண்டேஷன் மூலமாகவும் நம்முடைய மகா வித்வான் ஸ்ரீவிசுடைய தலைமையில் வந்து நடக்கிறதுனாக்க நம்ம ரொம்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு குறுக்கணிங்க லிஸ்ட்டை பார்த்தேன். இந்த லிஸ்ட்டில் வந்து ரொம்ப அழகாக லிஸ்ட்டு போட்டிருக்கான் விவிஎஸ் முராலி. முராலி வந்து அமெரிக்காவில் வந்து ரொம்ப நல்லா கிளாஸ் செஞ்சுருக்கிறார், பாடக்கூடிய வாயில் போட்டிருக்கான். அதே சமயம் நல்ல பாரம்பரியமான சங்கீதத்தை வச்சுக்கக்கூடிய மூத்த கலைஞர்களையும் போட்டிருக்காரு. அது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சின்ன பசங்களை மட்டுமே வச்சு போட்டாக்கே ஏதோ ஒரு குழந்தைகளுக்கான ஒரு ஹைஸ்கூல் போகிற மாதிரி நினைச்சிருக்கிறோம். நாலு பெரிய வித்வான்களும் அவளும் பாடணும் வாசிக்கிறோம், அதுக்கு நடுவில் இவ்வளவு பாடணும் வாசிக்கிறோம். அப்போ தான் அதுக்கு ஒரு இது கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும், அதுக்கு ஒரு ஏற்பு கிடைக்கும். அதனால் அது பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுறது. முதலாளியை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறதுனாக்க சிப் ஆஃப் த ஓல்டு பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியம். ஒரு காலகட்டத்தில் அது நிமிஷம் ஜாஸ்தி இருக்குது. ஒரு காலகட்டத்தில் வந்து ராமானுஜயகார், அரியக்குடி ராமானுஜயகார் வந்து புதுசாக ஹெச்ஐவி பதவி அப்படின்னு கொண்டு வந்தார். கொண்டு வந்த போது காலகட்டத்தில் ஜனங்கள் ஏற்றுக்கிட்டுருப்பாள். ஆனால் குறுகிய காலத்தில் அது ஏற்றுக்கொண்டிருக்கிறது காரணங்கள்னாக்க ரெண்டு பேர் இருக்கும். பயணி ஜிஎன் கிருஷ்ணன் பால்காட் பண்ணியிருந்தது அவள் ரெண்டு பேரும் கூட இருந்து வாசிச்சதுனால அந்த ஒரு இதுக்கு ஒரு தனி மரியாதை கிடச்சி. அதே மாதிரி எம்எஸ் கிருஷ்ண பாபு எடுத்துக்கிட்டேனாக்கே பாரத ரத்னா யுனைடெட் நேஷன்ஸ்லாம் பாடிட்டு எல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து சினிமாவிலாம் பாடிட்டு இருந்ததும் வந்த போதும் அங்கேயே யாரும் கிடைக்கணும் அப்படின்னு வரும்போதும் எப்படி ராமாயணத்தில் ஜி எம் கிருஷ்ணனும் பால்கார் மனிதன் கிடைக்கிறோம் வீதி சுப்பிரமணியம் வந்து அவள் கூட வாசிக்கும் போது என்ன இதாக இருந்தாலும் ஒரு சரி சமமாக ஏதோ அவள் பெரிய ஒரு விதூஷி, நான் ஒரு பக்கவாதி வயலின் வாசிக்கிறேங்கிற மாதிரி அவள் ஒரு விதூஷி நான் ஒரு விட்வா அப்படிங்கிற முறையில் என்னென்ன பாயிண்ட் கொடுத்தாலாக்கே அந்த பாட்டு பரிமளிக்குங்கிறத உரிமை இருக்குன்னு சொல்லுவார்கள். அந்த அம்மாவும் கேட்டுப்பான். அதான் ஒரு பெரிய ஒரு ஒரு ரெக்கார்டு கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை ஒரு கச்சேரி, அந்த கட்சியில் யுனைடெட் நேஷனாக இருந்தாலும் சரி, இந்த பக்கத்தில் போகிறார் பாடுறதா இருந்தாலும் சரி, விவிஎஸ் சுப்பிரமணியம் வந்தாருனாக்க அவன் முதல்ல ஒரு ரிஹர்சல் பார்ப்பான். அப்போ வந்து விவிஎஸ்ஆர் சொல்றதுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தான். இல்லை அவளுக்கு தெரியும் இந்த வார்த்தை நான் சொல்ல முடியாது, பெரிய ஞானஸ்தான் அவளுக்கு தெரியும். அந்த ஞான பலத்துக்கு வந்து தனக்கு ஒரு தன்னுடைய பலமாக எடுத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் அவர் என்ன சொன்னாலும் சொல்லுவார். அந்த அளவு பெரிய பெரிய வித்வான்கள் குருஷிகள் செம்மகுரு சீனிவாசனே சொல்லுவார்கள். வீரீஸ்வரனுடைய வாசனாக்க அந்த கச்சேரி எங்கேயோ போகிறது. அப்படி பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாரும் ஒரு மரியாதை கொடுத்த ஒரு பெரிய வித்வான் அந்த சிப்பா ஓடு பிளாக்கா வீரியோ சொல்றாரு. முதலாளி வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துருக்காரு. என்னன்னாக்க தான் வாசிக்கிற கச்சேரியை பரிசுப்படுத்துறது மட்டும் இல்லை, ஒரு ஆர்கனைசராக இருந்து பல பேருக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பல பேருக்கு ஒரு வேலைகள் கொடுத்து முக்கியமாக நீங்கள் ஒன்று கவனிக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு இளம் வித்வானுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு கிடைக்கணுங்கிறாங்க. ஓரளவு அமெரிக்காவில் வந்து ஒரு 20-25 கச்சேரி பண்ணாக்கே அவருக்கு சௌரியமாக தான் இருக்குது, சௌரியம் ஏற்படும். அதை பண்ணி கொடுக்கறது வந்து பல பேரில் ஒருத்தர் வந்து அதனால நிறைய பல அவர் வந்து ஒவ்வொரு அதாவது செப்டம்பர் அக்டோபர் டைம் பீரியட்ல ஒரு 20-25 கட்சியை ஏற்பாடு பண்ணி இங்கிருந்து புகார்களை கூட்டிட்டு போய் அந்த ஏற்பாடு பண்ணுறாங்க. அதே நம்ம ரொம்பவே பாராட்டணும். ஏன்னா
தரத்தின்னு பிடிக்கிறது ஒன்று இருக்கு, தரத்தியா இருக்கு ஒரு பண்றது ஒன்று இருக்குங்க. அந்த இதில் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டணும். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விழா கலந்து கொண்டோம். இதை வந்து நோக்கி தெரிஞ்சு சொல்லணும்னா அதுக்கு வந்து ஜேமி இருந்தால் அவர் தோன்றுறப்ப அதனால் ஒரு பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து என்னுடைய ஒரு ஆத்மார்த்தமான சில வார்த்தைகளை சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருக்கும் எனக்கு நமஸ்காரங்க. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த நேரத்தில் மியூசிக் அகாடமி போயிருந்தேன். ஹாலில் கூட்டமே இல்லை, கேண்டீன்ல ரொம்ப கூட்டம் இருக்கு. கற்பான் பாடுறதுதான் இங்க வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் விவிஎஸ் மாமா இங்க இருக்கா அப்படின்ற அவரோட ஃபங்க்ஷன் நடக்கிறது. நான் இன்னைக்கு விவிஎஸ் மாமா ஃபங்க்ஷன் தான் வந்து கற்பான் பாடம் வந்துருக்கேன். அறுத்தாரு சார்ந்து சின்ன நிறைய விவிஎஸோட கட்சியை கேட்டுருக்கேன். அவர் மேஸ்ட்ரோ, அவர் மேலே பித்து பயிற்சிகள் நிறையவே இருக்கா. அவர் கட்சியில் கேட்கணும்னு அது பெரியவர் வந்து என் தங்காச்சாரின்னு இன்கம் டேக்ஸ் சேர்மன் வந்து ஐஆர்டிஏ சேர்மன் இருக்கார். அவர் எங்கேருந்து விவிஎஸ் கட்சியை கேட்டால் ரெண்டு என்ன ஒன்று ரெண்டு அடிச்சு போவார். நான் கூட போயிட்டேன். அந்த மாதிரி தான் அவர் கட்சியை நிறைய கட்சியை கேட்டுருக்கேன். ரெண்டாவது இந்த விவி சுந்தர சார் பேச வந்ததுக்கப்புறம் நம்ம பேசவே கூட எவ்வளோ சொல்லியிருக்கேன் நான் எல்லாத்தையும் ஒன்றும் என்ன கொண்டு ஏன் அப்போ அவர் பேச சொல்லுங்கன்னா வந்து சான்ஸே எல்லாம் பண்ணிட்டு வருவார். புத்தாளத்தை குளிச்சுட்டு வந்து நீங்கள் பலத்தன்மையை குளிக்கிற மாதிரி என் பேச்சு அவர் பேசுகிற அந்த மாதிரி பேசுவார். சுப்படி கடந்துவார், அவ்வளோ அழகாக பேசுவார். இருந்தாலும் இந்த விவிஎஸ் கிட்ட அவருடைய ஒரு ஃபவுண்டேஷனில் வந்து எனக்கு மூட்டை அழைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாலுடைய வயலின் சொன்னால் எல்லா வேலையும் இருக்கேன். ஆனால் விவிஎஸ் வயலின் சுப்ரீம் கோர்ட் தான் நான் நிறைய கேட்டுக்கேன். அவருடைய இது பிரச்சனை வந்து நிறைய கேட்டுக்கேன். ரீசெண்டாக போன வருஷம் ஈவனில் அவர் வச்சுருக்கேன். அவரை குடும்பமே ஒரு பயிலின் குடும்பம் குழந்தை அவன் வந்து பாடுறான் வேண்டியிருக்காரு. எல்லாரும் அவன்லாம் அந்த வசதியாக இருக்கும்போது அந்த ஞானம் எப்படிலாம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அது அவர் தான் பெரிய ஒரு அத்தியாரம் பட்டுக்கார். அவருடைய அவர் வாழ்ந்த காலத்தில் நம்மளாம் வாழணும்னு நம்மளுக்கெல்லாம் எல்லாம் பெருமை. அவர் ரொம்ப நீண்டால வாழணும்னு எல்லாம் இல்லை. அந்த கப்பா அம்மா வாழ்ந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாரும் நல்ல பாராட்டு உங்களை விடுதிருக்கிறேன். நன்றி. Thank you, Jimmy sir. Thank you, Sundar Mohan. And the Sundar Mohan and JD sir, that is very satisfying. They are much more busier than the artists. The artists are only two or three things that are maximum. But Sundar Mohan, they are a better function. JD sir, they are a better function. Chief guest, guest of honor, the younger speaks. So, in the time of the year, என்னோட சேர்ந்து இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு சிஷிர் குமார் ரொம்ப அழகாக வாச்சார் நியூ ஜெர்சிலேருந்து. இப்போ கொஞ்சம் சத்தம் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. அவருக்கு உறுதுணையாக கூட அவர் அப்படியே கூட்டிங் போனதுக்கு சீனியர் அட்வான்ஸ் ஸ்ரீ விவி ரவி, மேலக்காவல் ஸ்ரீ பாலாஜி, ரொம்ப அதாவது கேட்ட கச்சை கேட்ட உடனே ஒத்துன்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். அடுத்ததாக நம்ம கூட வந்து பட்டாபி நம்ம கண்டெக்ட் பாடக்கார். அவர் வந்து கேவின் மாமாவோட சீனியர் டிசைபிள். அவர் பெங்களூர்லேருந்து இங்கே கச்சேரிக்காக வந்திருக்கார். ஸோ அவர் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். ஸோ அவருக்கு வந்து அக்காம்பனிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அபிஷேக் பாலகிருஷ்ணன் வந்திருக்கார், ஸ்பீக்கர் சித்தார் வந்திருக்கார். ஸோ எல்லோரும் இருந்து அந்த கச்சேரியும் கேட்டு என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். அவள் யங்ஸ்டர்ஸ் நல்ல ரொம்ப நல்ல யங்ஸ்டர்ஸ். அபிஷேக் வந்து ஹியூஸ்டன்லேருந்து, ஸ்பீக்கர் சித்தார் வந்து அவன் யூஎஸ்ஏ தான். ஸோ அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த சந்திவேசத்தை பற்றி சுந்தர மாமா ரொம்ப அழகாக சொன்னார். கோவை
கோவில் இருக்கிற இந்த அழகு, அந்த அம்பாளுடைய கடாட்சம் எல்லாத்தை பற்றி சொன்னார். முக்கியமாக நான் என்ன சொல்றேன்னா, இந்த மயிலாப்பூர் ஆடியன்ஸ் இது எங்கேயுமே கிடைக்காது. உலகத்திலேயே இந்த மயிலாப்பூர் ஆடியன்ஸ் மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. சிசிர்குமார் நியூ ஜெர்சியில வாழ்ச்சி நான் கேட்டேன். ரெண்டு வருஷம் ஆகுது, ரெண்டு வருஷம் இல்லை ஒரு வருஷம்தான் ஆகுது. இப்போ கேட்குறச்சா எக்கச்சக்க டெவலப்மெண்ட் இருக்கு. அவருடைய பரமகுரு கத்திரி கோபாலநாத்தனுடைய அங்கம், அந்த ஸ்தானத்துக்கு அவர் வருவார் என்ற சந்தேகமே இல்லை. விவி ரவி, மேலக்காவரி மாலேவி, மணிபாக்கம் முல்லை இவாளெல்லாம் எல்லா சங்கீதக்காரர்களும் விரும்பி இவாளை போட்டு கச்சேரி பண்ணுவாள். அப்பேற்பட்ட ஒரு சீனியர் இவாளுகள் ரொம்ப நல்லாவா ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் பண்ணினார். ரெண்டு பேரும் பற்றி நான் சொல்லணும். இப்போ தெச்சூர் மோகன் பிரதேசத்துக்கு வாசிக்கிறாளே பாடிட்டிருக்காளே, அவளுடைய தாத்தா கொள்ளு தாத்தா பாலராமையில் ஒருத்தர் திருசூர் இருப்பார். எங்கள் அப்பா அதாவது வீரராஜன் பேர், அவர் என்ன பண்ணினார்னா, பெரிய பங்களாவாக இருக்கேன் இங்கே நம்ம ராமநவமி நடத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமநவமி நடத்த ஆரம்பித்து அங்கே பாடாத வித்வான்கள் இங்கே கிடையாது, அத்தனை வித்வான்களும் அங்கே வந்து பாடிட்டு இருந்தார். அந்த ஒரு ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு. முராலிக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக கிடைச்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிறவாள் இங்கே கலந்துட்டு சொல்லணும், இங்கே இருக்கிறவாள் அமெரிக்காவில் இருந்து வர வச்சு அவளை கலந்துக்கணும் அப்படி பண்ணிட்டு இருக்கான். இந்த அமெரிக்காவில் சங்கீதம் சங்கீதம் சொல்லி நான் பார்த்துருக்கேன். அமெரிக்கால சங்கீதம் வளர்றதுக்கு காரணம் ஒரே ஒருத்தர் தான், கிளீவ்லண்ட் சொல்லுவாங்க. அவர் வரும் தியாகராஜ உற்சவம் மாத்திரம் நடத்தல, எத்தனையோ பேருக்கு சங்கீதம் கத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி அவளை அங்கே கத்துக்க வச்சு இங்க வந்து முன்னாடி மூலமா இங்க வந்து பாட முடியாமல் அளவுக்கு அவர் தயார் பண்ணி கொடுக்கிறார். அதனால கன்னட சங்கீதம் பாடினதே ரொம்ப சிம்மலட்சுமியாங்க. அதுக்கு முன்னாடி ரங்கநாயகின்னு ஒரு அம்மா இருந்தா, அவர்லாம் கன்னட சங்கீதத்தை பாடினாலும் அந்த சங்கீதத்தை சொல்லிக் கொடுத்து வித்தியார்த்திகளை உருவாக்கிறது திருமண சுந்தரம் தான். எதுக்காக நான் சொல்றேன்னா, என் தாத்தாவும் எங்கள் அப்பாவையும் சரி திருவிழன் சுந்தரத்தையும் சரி மறக்கவே முடியாது. ரொம்பவே மறக்க முடியாதது என்னன்னு கேட்டால் மயிலாப்பூர் ஆடியன்ஸ். இந்த சன்னிவேச